49 July ka 3 ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான லீக்ஸ் அனிமேஷன் வாட்ஸ்அப் செட்டஸை நம்ம மொபைல் எப்படி வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ அந்த அந்த ஃபோட்டோவில் இருக்கிற கீழே இருக்கிற அந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா லெக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு ஒரு மோஷன் மாதிரி வந்து அனிமேஷன் ஆகிற மாதிரி தெரியும் ஸோ இந்த மாதிரி வந்து ஆஃப்டர் ஃபீட்டில் வந்து நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம வந்து என் மொபைலை வந்து எப்படி ரெடி பண்ணுற அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் அப்டூ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு கிளியராக போய் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து புரிய முடியாமல் போகிறது வாய்ப்பு இருக்குது ஸோ எந்த வரைக்கும் ஸ்கிரிப்ட் நான் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிருங்க இந்த வீடியோ ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து ரீப்ளை பண்ணுறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அலைட் மோஷன் வந்து ஓப்பன் பண்ணிருங்க ஸோ அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதில் மேலே வந்து ஒரு மூணு லைன் இருக்கும் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ குவாலிட்டி ப்ரிவியூ அண்ட் டெமோ இருக்கும் ரெண்டையுமே வந்து ஆன் பண்ணி வச்சுருங்க ஸோ இதை வந்து நான் எதுக்கு வந்து ஆன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அப்போ தான் நம்ம வந்து ஒரு பெரிய பக் ஃபைல வந்து பெரிய ஃபைலாக பண்ணுறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக் ஆகுது ஹேங் ஆகிற ப்ராப்ளம்லாம் வராது ஸோ அதனால் எப்பயுமே ஆன் பண்ணிட்டு பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து ப்ளஸ் அப்படின்ட்டு க்ரீன் கடையில் ப்ளஸ்ஸை காட்டுருக்கும் ஸோ அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு அப்படின்னா இதில் சைஸ் காட்டும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் டூ ஃபைவ் வந்து கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து நான் ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ குவாலிட்டி வந்து கொடுத்துருக்கேன் வந்து அப்படின்னா முப்பதுன்னு கொடுத்துருக்கேன் முப்பதே போதுமானது அதுக்கப்புறம் பேக்ரவு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் கொடுத்துருங்க கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்து ஓப்பன் பண்ணிடுங்க கிரியேட் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஒரு பிளஸ் ஐகான் இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு இதில் ஆடியோ அப்படின்னு இருக்கும் ஸோ ஆடியோன்னு கிளிக் பண்ணுங்க எப்பயுமே வந்து சாங் வந்து ஆட் பண்ணிங்க ஜஸ்ட் நான் ஏதோ சாங் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிக்கிறேன் எனக்கு காப்பி ப்ராப்ளம் வரும் ஸோ அதனால் நான் வால்யூம் கம்மி பண்ணிக்கிறேன் நீங்கள் எந்த சாங் வந்து பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த சாங் வந்து ஆட் பண்ணிடுங்க ஸோ ஆட் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம எப்பயுமே பண்ணுற மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிருங்க ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து இல்லை அப்படின்னா நான் கீழே டிசிப்ஷில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் வந்து டவுன்லோட் பண்ணிங்க ஸோ இந்த இமேஜ் தான் பேக்ரவுண்ட் இமேஜ் இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து மூணு டாட் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க கொடுத்துட்டு வந்து சைஸ் என்ன கூட பெருசு பண்ணுறதுன்னா பண்ணிக்கோங்க ஸோ அளவுக்கு இருக்குற மாதிரி நான் பெருசு பண்ணிக்கிறேன் ஸோ பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதையும் வந்து முப்பது செகண்டுக்கு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுறேன் அதாவது சாங் வந்து டூரேஷன் எவ்வளோ செகண்ட் இருக்குது ஸோ அவ்வளோ அதுக்கு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருங்க ஸோ பண்ணி பண்ணி வச்சது முடிச்சதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இமேஜ் அண்ட் வீடியோ அப்படின்ட்டு இருக்கும் ஸோ அது வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ ஒரு பிஎஞ்சி இமேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக கட் பண்ணி கொடுத்துருப்பேன் பிஎஞ்சி இமேஜ் ஒன்று அப்படின்னு நான் ஒன்று கொடுத்துருப்பேன் ஸோ அதை வந்து ப்ளஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள் ஸோ அந்த பையன் வந்து உட்காண்ட்ருக்க மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு மூவ் ஒன் டான்ஸ்க்கில் போய்ட்டு லைட்டாக பெருஸ் பண்ணிடுங்க இப்போ நான் பெருஸ் பண்ணுற மாதிரி பெருஸ் பண்ணிடுங்க ஸோ பெருஸ் பண்ணிட்டு லைட்டாக நான் அப்படி கீழே இருக்க மாதிரி இழுத்து வச்சுக்கிறேன் ஸோ ரொம்ப பெருசு பண்ணிடாதீங்க கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்காது கரெக்டான அளவாக பார்த்து பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணி முடிச்சிட்டேன் இதையும் வந்து முப்பது சதவீதத்துக்கு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிச்சுருங்க ஸோ ப்ளஸ் ஷாங்கு ஷூ டியூரேஷன் எவ்வளோ இருக்குதோ ஸோ அவ்வளோ மாதிரி எக்ஸ்ப்ளோன் பண்ணிச்சுருங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ பிஎன்ஜி டூ அப்படின்னு கொடுத்துருப்பேன் அதாவது ரைட் கா அந்த கால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஆன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுதான் அது பிஎன்ஜி அதை சும்மா உங்களுக்கு ஜஸ்ட் தெரியுதுக்கோசரம் நான் பிஎன்ஜி ஒன்று டூ அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏதாச்சும் அந்த கால் வந்து ஆட் பண்ணிடுங்க இப்போ வந்து வி ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த கால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு கால் இதை வந்து நான் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக அந்த கீழே வந்து ஜாயின்ல வந்து ஜாயின் ஆகிற ஜாயின் பண்ணுற மாதிரி வைங்க ஸோ கரெக்டாக நான் இந்த இடத்துல ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறேன் வச்சுட்டு இதையும் வந்து முக்கண்டுக்கு மாதிரி எக்ஸ்பேன் வச்சுட்றேன் ஸோ வச்ச வச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்து இன்னொரு பிஎன்ஜி இருக்கும் ஸோ அந்த இதை வந்து ஆட் பண்ணுங்க இந்த சைடு லெஃப்ட் சைடில் இருக்கிற கால கால் கட் பண்ணி கொடுத்துருப்பேன் ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணிருங்க ஸோ இப்போ வந்து நான் நான் வீல்னு கொடுத்துட்டு அதையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரெஸ் கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அதில் ஜாயின்ட் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சுங்க இங்கே வந்து அப்படின்னா கரெக்டா வச்சுட்டேன் சைஸ் எல்லாம் கூட இன்னும் கொஞ்சம் பெருசு பண்றதுன்னா கரெக்டா பார்த்து வச்சுங்க ஸோ வச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து இதையும் வந்து முப்பது செகண்டுக்கு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ பண்ணி முடிச்சாச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து இதை மட்டும் அந்த காலை மட்டும் நம்ம எப்படி அனிமினேஷன் பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தரலாம் ஸோ அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தரலாம் ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இந்த கால் வந்து உங்களுக்கு வந்து அந்த அனிமினேஷன் ஆகணும் அப்படின்னா அந்த கால் வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு வந்து ஒரு கீ பாயிண்ட் மட்டும் கொடுக்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் ஒரு ஒரு இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் ரைட் சைடில் இருக்கிற காலை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே மூவ் ஆண்டு டான்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்க பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு அந்த நாலு அம்புகுரிமா இருக்குது பார்த்தீங்களா நாலு சைடு இருக்குது ஜஸ்ட் அதையே இன்னொரு டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் மாதிரி வரும் உங்கள் சென்டரில் பாருங்க ஒரு பாயிண்ட் இருக்கும் ஸோ இந்த பாயிண்ட் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கால் இருக்குது பார்த்தீங்களா அந்த காலோட இதில் வச்சுருங்க கரெக்டாக அந்த கட் பண்ணியிருக்கிற இடத்துல சென்டரில் வச்சுருங்க ஸோ இப்போ வச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நான் வச்சு முடிச்சிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஃபைட்டுக்கு போங்க ஸோ எஃபைட்டு போயிட்டு ஆட் எஃபைட்டு கொடுங்க ஸோ ஆட் எஃபிட்டு கொடுத்துட்டு இதில் வந்து என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா மூவ் வந்து டான்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ வந்து கிளிக் பண்ணிவிட்டே இதில் ஷோவிங் அப்படின்னு பார்த்திங்களா ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் கொடுத்துருக்குற பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுங்க நான் கொடுத்துருக்கதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா போதும் ரொம்ப பண்ணிட வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கும் இந்த ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி நைன் மாதிரி வைங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி நைன் இருக்க மாதிரி வச்சுறேன் ஒரு ஜீரோ பாயிண்ட் தேர்ட்டி நைன் ஹச் அப்படிங்கிற மாதிரி வச்சிட்றேன் தேர்ட்டி நைன் இருந்தால் போதும் ரொம்ப பண்ணிடுறாங்க தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி நைன் அந்தளவுக்கு இருந்தால் போதும் தேர்ட்டி ஃபைவ் வச்சுக்கிட்டேன் நான் ஸோ அதுக்கப்புறம் ஆங்கிள் அப்படின்னு இருக்கும் அந்த ஆங்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் தேர்ட்டி இருக்கும் இதை வந்து ஒரு டென்னு மட்டுருக்கு மாதிரி வச்சிருங்க மைனஸ் டென் மட்டுருக்கு மாதிரி வச்சிருங்க ஸோ இப்போ வந்து மைனஸ் டென்னு மட்டு இருக்க மாதிரி வச்சிடறேன் ஸோ அதுக்கப்புறம் அதிலே ப்ளஸ் அப்படின்றோம் ஆங்கிள் டூ அப்படின்ட்டு இருக்கும் இதை வந்து ப்ளஸ் டென்னு வச்சுருங்க அதாவது ஆங்கிள் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் டென்னு ஆங்கிள் டூ வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டென் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்க நான் கரெக்டாக வச்சுட்றேன் ஸோ வச்சதுக்கு முடிச்சாச்சு இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அந்த அந்த கால் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன அனிமேஷன் மாதிரி அந்த இருக்கும் ஆடுற மாதிரி தெரியும் ஸோ இப்போ பாருங்கள் ஸோ பாருங்கள் ஒரு மோஷன் கிராஃபி இது மாதிரி இருக்குது ஸோ பார்க்கவே நல்லா தெரியுது ஸோ ஜஸ்ட் இது வந்து உங்களுக்கு வந்து கால் ரொம்ப ரொம்ப ஆடு ரொம்ப ஆடுச்சுன்னா அந்த சைஸ் எல்லாம் ஆங்கிளில் போய்ட்டு லைட்டாக கம்மி பண்ணி வச்சுருங்க ஸோ சேம் அதே மாதிரி தான் இந்த இன்னொரு பிஎன்ஜிக்கும் அந்த பிஎன்ஜி த்ரீன்னு கொடுத்தப்பலாம் ஜஸ்ட்டு அதுக்கும் அதே தான் இன்னொரு காலுக்கு பார்த்தீங்களா ஜஸ்ட்டு அதுக்கும் அதே மாதிரி தான் மூவாண்டி ட்ரான்ஸ்மரில் போய்ட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அதே மாதிரி ஒரு கீ பாயிண்ட் கொடுங்க கொடுத்துட்டு அந்த அந்த பாயிண்ட்டை வந்து கரெக்டாக அந்த கால் எங்கே கட்டாக இருக்குதோ ஸோ அந்த இடத்துல மாதிரி ஸ்டாண்டர்டாக இருக்க மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு அதே மாதிரியே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த இந்த பின்ஜி த்ரீன்ட்டுல ஸோ இதில் வந்து நான் அந்த ஷோவிங் வந்து அப்போ எஃபை வந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அடுத்த அடுத்தது வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பேஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரெண்டு காலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அனிமினேஷன் ஆகிறது எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ பாருங்கள் ரெண்டு காலும் வந்து அனிமினேஷன் ஆகிறது நல்லாவே தெரியுது ஸோ இங்கே பாருங்க ரெண்டு காலும் வந்து அனிமினேஷன் ஆகிறது நல்லாவே தெரியுது ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டு வந்து பண்ண போகிறோம் ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டுங்க அப்படின்னா இதில் வந்து டெக்ஸ்ட்டு அப்படின்றது ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டுங்கிறது வந்து கிளிக் பண்ணிடுங்க ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சாங் வந்து பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த சாங்கோட லைன் வந்து ஜஸ்ட் டைப் பண்ணுறது நான் டைப் பண்ணுங்க இதில் கூகுளில் க்ரோம்பர்ஸில் போயிட்டு நீங்கள் என்ன சாங்கை வந்து பண்ணுறீங்களோ அந்த லிக்ஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ நான் ஜஸ்ட்டு சும்மா டைப் பண்ணிக்கிறேன் பிரவீன் ரிட்டன் மட்டும் டைப் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அந்த சாங்கோட லைனுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் டைப் பண்ணிடுங்க ஸோ இதுக்கு நான் எஃபைட்டு கொடுக்குறதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் பிரவீன் ரிட்டன் மட்டும் டைப் பண்ணிக்கிறேன் ஸோ மேலே மேலே வந்து அப்படின்னா ரோபோட் லெகலர் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கங்க நான் யூஸ் பண்ணிக்க ஃபாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் மறக்க வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க ஸோ இதை வந்து நான் இருக்க மாதிரி ஸ்பிட் பண்ணி வச்சுக்கிறேன் மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் இருக்கு மாதிரி வச்சுக்கிறேன் ஸோ வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நான் ஒயிட் கலர்ல சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஸோ கரெக்டாக ஒயிட் கலரில் சேஞ்ச் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க டிக் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மூணு ட்ரான்ஸ்மெண்ட்டில் போயிட்டு சைஸ் இதெல்லாம் கரெக்டாக பார்த்து வச்சுங்க ஸோ வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து நல்லா தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்தீங்களா ஸோ அதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளெண்டிங் அண்ட் ஓப்பாசிட்டில போயிட்டு ஸோ லைட்டாக ஓப்பாசிட்டி கம்மி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து இப்போ கொஞ்சம் பார்க்க நல்லா இது நல்லா தெரியும் ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த டெக்ஸ்ட்டு வந்து செகண்டுக்கு மாதிரி எக்ஸ்ப்ளைன் பண்ணி வச்சுட்டு ப்ளே பண்ணிவிட்டு உங்களுக்கு சாங் எங்கெங்க முடியுது எங்கெங்க வருது அப்படிங்கிறது வந்து கரெக்டாக பார்த்து கட் பண்ணிடுங்க ஜஸ்ட் எனக்கு இதோட ஃபஸ்ட் லைன் முடியுது அப்படின்னா ஜஸ்ட் நான் கட் பண்ணிடுவேன் ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக ஃபஸ்ட் லைன் எங்கே செகண்ட் லைன் எங்கே முடியுது அப்படிங்கறத கரெக்டாக பார்த்துக்கங்க ஸோ முடிச்சதுக்கப்புறம் வந்து கரெக்டாக பண்ணி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நான் எஃபெக்ட் கொடுங்க ஸோ எஃபெக்ட் கொடுக்குது அப்படின்னு பார்த்தார்லாம் ஸோ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டெஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு இதில் எஃப் எஃபீட் அப்படின்னு இருக்கும் ஸோ எஃபீட்டுக்கு போங்க எஃபிட்டு போனீங்க அப்படின்னா இதில் ஆட் எஃபிட்டுங்கிறது கிளிக் பண்ணுங்க ஸோ கிளிக் பண்ணிட்டு இது நம்ம அந்த க்ளோ மாதிரி கொடுப்போம் ஸோ அதை மட்டும் எப்படி கொடுத்ததுன்னு பார்த்தாலும் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து டிராயிங் டிஜ்ஜ் அப்படின் இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் க்ளோ அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த க்ளோங்கிறது வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் அப்படின்றது வந்து கிளிக் பண்ணிடுங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது ரேடியஸ் அப்படின் இருக்கும் இந்த ரேடியஸுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தொண்ணூறு இருக்கு மாதிரி வச்சிருங்க ரொம்ப பண்ண வேண்டாம் ஸோ ஒரு நைன்ட்டி இருக்கு மாதிரி வச்சுருங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நைன்ட்டி இருக்க மாதிரி நான் வச்சுக்கிறேன் கரெக்டாக பார்த்து வச்சுங்க ஸோ வச்சதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஆல்பா அப்படின் இருக்கும் ஸோ இந்த ஆல்பா அப்படிங்கிறது வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் இருக்கும் இது வந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் மட்டும் இருக்க மாதிரி வைங்க ஸோ இப்போ வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி எயிட் மாதிரி வச்சுட்டேன் அதில் ஆடனஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த ஆட்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செவன்ட்டி இருக்க மாதிரி வைங்க ஜீரோ பாயிண்ட் செவன்ட்டி இருக்க மாதிரி வைங்க ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன்ட்டி இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன் ஜீரோ பாயிண்ட் பதினேழு இருந்தால் போதும் ஜீரோ புள்ளி பதினேழுல இருந்தால் போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் அப்படின்னு இருக்கும் அந்த கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் பிங்க் கலரில் கொடுத்துருக்குறேன் ஸோ இந்த பின் கலர் வந்து கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணியிருங்க அந்த பென்சில் டூல் கிளிக் பண்ணி இதில் இருக்க மாதிரி கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட கலர் வந்து கீழே வந்து இருக்கும் ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் பின் கலர் இருப்பீங்க கூட செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டேன் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடில் வந்து நல்லாவே தெரியுது ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆட் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து அதுக்கும் அதே மாதிரி தான் டிராயிங் அண்ட் எஃபைட்டு போங்க ஸோ எஃபெக்ட்டுக்கு போய் வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னர் க்ளோ அப்படின்னு இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படின்ட்டு இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா ரேடியோஸ் இருக்கும் ஸோ இந்த ரேடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஜீரோ இருக்கிற மாதிரி வச்சுருங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நைன்ட்டி நைன்ட்டி த்ரீ பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நைன்ட்டி இருக்கிற மாதிரி வச்சுறேன் ஸோ இங்கே பாருங்க நைன்ட்டி இருக்கிற மாதிரி நைன்ட்டி த்ரீ இருக்க மாதிரி வச்சுக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ஆல்பா அப்படின்னு இருக்கும் ஸோ ஆல்பாங்கிறது கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து செவன்ட்டி ஃபைவ் இருக்கும் இதையும் வந்து ஃபார்ட்டி மாதிரி வச்சுருக்காங்க ஜஸ்ட்டு ஒரு ஃபார்ட்டி இருந்தால் போதும் ஒரு ஃபார்ட்டி இருந்தால் போதும் நான் கரெக்டாக ஃபார்ட்டி இருக்க மாதிரி வச்சிடுறேன் அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஆர்டினஸ் இருக்கும் ஆடனன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டின் இருக்க மாதிரி வைங்க டுவெண்ட்டி இருக்கும் ஒரு ஃபிஃப்டி இருக்கும் அந்த ஃபிஃப்டின்னு இருந்தால் போதும் ஸோ அதுக்கப்புறம் இதில் கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோ கலர் இருக்கும் இது வந்து நான் பார்த்திங்க அப்படின்னா பிங்க் கலர் கொடுக்குறேன் ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து இதாயிருச்சு ஸோ இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெர்னு நல்லா நல்லா தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா இதில் வந்து பார்டர் அண்டு ஸ்டே ஷேடோ அப்படின்னு இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் ஸ்டோக் அப்படின்றது பார்த்திங்கன்னா இதை வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க ஸோ ஆன் பண்ணிட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதையும் வந்து நான் பிங்க் கலர்ற கொடுத்துக்குறேன் ஜஸ்ட் இப்படி பிங்க் கலருக்கு மாதிரி கொடுத்துருங்க ஸோ கொடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் இருக்கிற மாதிரி இருக்கும் இதை லைட்டாக கம்மி பண்ணிருங்க ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோக் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டில் இதில் மூணாவதாக இருக்குது பாருங்க ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல இதை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் ஷோ ஷேடோ அப்படின்னு இருக்கும் இந்த ஷேடோங்க வந்து கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ இதில் கலர் வந்து பிளாக் கலர் இருக்கும் இதையும் வந்து பிங்க் கலர்ல மாத்திங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா தெரியும் ஸோ இப்போ வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா இந்த சைஸ் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக ஏற்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிடுச்சுங்க அதுக்கப்புறம் கே கீழே வந்து பொசிஷன் இருக்கும் இது எக்ஸ் ஒய் அப்படின்னு இருக்கும் இதெல்லாம் கரெக்டாக பார்த்து உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்து வச்சுங்க ஸோ எக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் ஒன்று வச்சிருக்கிறேன் ஒய் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் மைனஸ் டூ மட்டும் வச்சுருக்கிறேன் ஸோ இது கரெக்டாக பார்த்து வச்சுங்க உங்களுக்கு அந்த ஆல்பா சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் க்ளோ ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அனிமேஷன் பண்ண போகிறோம் அந்த டெக்ஸ்ட்டு வந்து அனிமேஷன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எஃப்ட்டு போங்க எஃப்இ்ட போயிட்டு ஆட் எஃபிட்டு வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபரோம் அப்படி இருக்கும் டெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிடுங்க ஸோ கிளிக் பண்ணது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸோ சேண்டர் சிட்டிஸ் வந்து கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நான் சொல்கிற பாயிண்ட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும் அந்த ஸ்டார்டிங்கில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கீ கொஞ்சம் ஸ்கோல் பண்ணிவிட்டு ஸோ ரொம்ப பண்ணிடுறாங்க கொஞ்சம் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு கீ கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோவில் வச்சுருங்க ஸோ ரெண்டாவது கீ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வச்சுருங்க ஒரு நைன்ட்டி நின்று மாதிரி வச்சிருங்க ஸோ இப்போ ஃபுல்லாக இருக்க மாதிரி நைன்ட்டி நைன் இருக்கிற மாதிரி வச்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இல்லை ஆங்கர் அப்படின் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேயரில் இருக்கும் இது காம்பவுண்டுன்னு பார்த்திங்க ஸோ மாற்றினதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் ஸ்கேல் அப்படின்ட்டு இருக்கும் அந்த ஸ்கேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் வச்சிருங்க ஸோ அதாவது ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க மைனஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோன்னு இருக்கிற மாதிரி பண்ணிடுங்க சார் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சஸ் அப்படின்னு இருக்கும் இந்த ஸ்ட்ரெச்சஸ் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதையும் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க மைனஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோன்னு இருக்கிற மாதிரி பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்பா அப்படின்ட்டுருக்கும் ஸோ இதையும் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணி விட்டுருங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோன்னு மாதிரி பண்ணிருங்க ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஈஸ் சின்னுன்னு இருக்கும் இது வந்து ப்ளஸ் அண்ட் ஸ்ட்ரெச் வச்சுருங்க ஸோ ஈஸ் அவுட் இருக்கும் இதை வந்து மைனஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர் லேப் அப்படின்ட்டு இருக்குது இதை வந்து ஃபுல்லாக இருக்க மாதிரி வச்சுங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தௌசண்ட் இருக்கு மாதிரி வச்சுட்டேன் ஸோ இதுக்கப்புறம் தான் முடிஞ்சது இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிங்க அப்படின்னா வெளியே வாங்க வெளியே வெட்டு இன்னும் ஒரு ஒரே ஒரு எஃபெக்ட் தான் பண்ண போகிறோம் எஃபெட்டுங்கிறது கிளிக் பண்ணிவிட்டு ஸோ என்ன பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி அப்படின்னு இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபேட் இன் அவுட்டு இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்னுருக்கத வந்து கம்மி பண்ணி விட்டுருங்க ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க ஸோ அவுட்டுக்கு பார்த்தீங்களா இது வந்து ஜஸ்ட் ஒரு முப்பது மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப வச்சுருந்தாங்க பண்ணிக்கோங்க முப்பது இருந்தால் போதும் ஸோ முப்பது கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து அந்த அனிமேஷன் ஆகிறது உங்களுக்கு வந்து பார்க்க நல்லா தெரியும் இப்போ பாருங்கள் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ பார்க்க நல்லா தெரியுது ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ணிங்க அந்த எஃபெக்ட் மட்டும் வந்து ஃபுல்லாக நீங்கள் காப்பி பண்ணி அப்படியே ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்காக வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ பார்க்க நல்லா தெரியும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து குரூப் பண்ணி விட்ருங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி சைடில் நான் செலக்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருங்க ஸோ இப்போ வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா அதில் ப்ளஸ்ஸுன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே மேலே பாருங்கள் ப்ளஸ்னு இருக்குது இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் செலக்ட் ஆல் லேயர் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ இப்படி கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம் ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து குரூப் ஒன்று அப்படின்ட்டு வந்துடும் ஸோ இப்போ பாருங்கள் குரூப் ஒன்று அப்படின்ட்டு வந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ அந்த ஃபஸ்ட்டில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரொட்டேஷன் ஆகி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இது அனிமேஷன் ஆகிற மாதிரி தெரியும் ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த குரூப் ஒன்று வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபிட் வந்து ட்ரான்ஸ்ஃபராக அப்படின்ட்டு இருக்கும் மூவ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ட்டு ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ கொடுங்க கொஞ்சம் கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சாங் வந்து எந்த இடத்துல வரும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த இடத்துல இருக்கிற மாதிரி வந்து ஒரு கீ கொடுங்க கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு கீ மட்டும் லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கிறேன் ஸோ கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கிற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன் டுவெண்ட்டி ஃபைவ் கூட வேண்டாம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பதினெட்டு இருந்தால் போதும் எயிட்டின் இருந்தால் போதும் நான் கரெக்டாக ரொட்டேட் பண்ணிக்கிறேன் ஸோ ரொட்டேட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு கீ கொடுத்துட்றேன் ஸோ அடுத்த இது வந்து ஒரு கீ கொடுத்துட்டு ஸோ இது வந்து கரெக்டாக நார்மலாக ஜீரோவில் இருக்க மாதிரி வச்சிட்றேன் இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு கீ கொடுத்துட்டு ஜூம் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு கீ கொடுத்துட்டு லாஸ்ட்டு ஒரு கீ கொடுத்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு கீயை மட்டும் நான் ஜூஸ் பண்ணி ஜூம் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஸோ இப்போ வந்து பண்ணுறீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல இருக்கிற மாதிரி நான் அனிமினேஷனாக வச்சிட்றேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வச்சு முடிச்சிட்டேன் இப்போ வந்து ப்ளே பண்ணேன் அப்படின்னா எங்களுக்கு வந்து பாருங்கள் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அனிமினேஷன் ஆகி ஸோ ஸ்டாண்டாக தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நின்றும் ஸோ இப்போ பாருங்க உங்களுக்கு வந்து அதுக்கு மேலே அந்த கீழே வந்து அனிமினேஷன் ஆகிறது நல்லாவே தெரியும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் அந்த எஃபெக்ட் இருக்கும் ஒரு சின்ன எஃபெக்ட் அந்த பாட்டி பாட்டிக்கு வந்து பறக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போனீங்க அப்படின்னா ஸோ அந்த ப்ள பிளாக் ஸ்க்ரீனில் வந்து ஒரு வீடியோ நான் எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பேன் ஸோ அதையும் ஆட் பண்ணிடுங்க ஸோ ஆட் பண்ணிட்டு ஸ்கிரீன் கொடுத்துருங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ